மயிலாடுதுறை மாவட்டம் அப்பராசபுரம் புத்தூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் காலை உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களின் நலன் கருதி வழங்கப்படும் காலை உணவு இப்பள்ளியில் திடீரென வழங்காததால் பசியோடு வந்த சின்ன சிறு மாணவ குழந்தைகள் ஏமாற்றமடைந்தனர். தகவல் அறிந்த திமுக மாமாக்குடி ஊராட்சியின் துணைத்தலைவர் ஜெயந்தியின் கணவர் செந்தில்வேல் தனது சொந்த செலவில் அருகிலுள்ள உணவகத்திலிருந்து உணவு வாங்கி கொடுத்து பரிமாறியுள்ளார். விசாரணையில் அப்பள்ளிக்கு உணவு வழங்கும் பெண்மணி பள்ளி மாணவ மாணவர்களுக்கு உணவு வழங்க மாற்று ஏற்பாடு செய்யாமல் கோவிலுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் முறையாக செயல்படுகிறதா என்பதை தொடர்ந்து கண்காணிக்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.